சிலர் அல்லா அவர்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும் ஹாஸ்பிட்டலில் நோயாளியிடம் வந்து என்ன சொல்வார்கள் பாவம் உனக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்க கூடாது என்னாலும் எதுவும் செய்ய முடியாது உனக்கு தெரியும் இந்த நாடு அரசாங்கம் இங்குள்ள ஹாஸ்பிட்டல் வசதிகள் அல்லா போதுமானவன் என்ன செய்வது என்னிடமும் ஒன்றும் இல்லை எமது உறவுக்காரரோ ஒரு கஞ்சத்தனம் உடையவர் இப்படி அவர் ஒவ்வொருவராக சொல்லி இறுதியில் இங்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியரும் உலகிலேயே மிக மோசமான வைத்தியர் என்றெல்லாம் கூறி நீ உன்னுடைய மரண வசியத்தை எழுதிவிட்டாயா என்றும் கேட்பார் அவர் இல்லை என்று சொன்னால் இன்னும் எழுதவில்லையா இனி எழுத எழுதி முடிவதற்குள் உனக்கு மரணம் வந்துவிடுமே என்றும் கூறுவார் உண்மையில் அவரை பார்த்து இவர் சொல்ல வருவது என்னவென்றால் நீ சஞ்சலப்படு அல்லாவின் விதி அதை எதிர்த்து நில் ஏதோ இவர் அல்லாவை விட அவருக்கு இரக்கம் காட்டுபவர் போன்று பேசுவார் இதற்கு மாற்றமாக ஒரு மார்க்க அறிஞர் அந்த நோயாளியிடம் வந்தால் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கவலைப்பட வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் நன்மையாக இது அமையும் பிஸ்மில்ல வலமது இல்ல வந்திருக்கிறது அல்லாஹாவை ஈமான் கொள்வதில் ஒன்றுதான் அவனுடைய கலாக்கதரை நம்பி பொறுமையாக இருப்பதும் யார் அல்லாவை உண்மையாக நம்புவார்களோ அவர்களில் அவர்களின் உள்ளத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நிம்மதியை கொடுப்பான் இமாம் அல்கம் ரஹமத்துல்லே அவர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு மனிதரை குறிக்கும் அவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டுவிட்டால் அது அல்லாவின் புறம் இருந்து வந்ததென்று முழுமையாக நம்பி அதை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு விடுவார் இப்படியான ஆறுதல் வார்த்தைகளை அவர் சொல்வார் இதை கேட்டால் நோயாளி என்ன கூறுவார் உண்மையிலேயே நீங்கள் இங்கு இருங்கள் என்னிடமிருந்து சென்று விட வேண்டாம் என்றுதானே கூறுவார் ஆம் இது அவருக்கு நிம்மதி அளிக்கும் அவர் அல்லாவிடம் கூலியை எதிர்பார்ப்பார் சகோதரர்களே இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்து விடக் கூடாது அல்லாவின் விதியை எதிர்த்து பேசும் சுருக்கியத்தான் இந்த வார்த்தைகளை பேசுவதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்